ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வாங்கின தாய் சேய் நல பரிசு பெட்டகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இதோட ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே போடுறேன். பாருங்கள், இதில் மொத்தம் 16 பொருள் வந்து அடங்கியிருக்கு. என்னென்னன்றது அந்த பேக்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பராமரிப்பு துண்டு, குழந்தை உடை, குழந்தை படுக்கை, குழந்தை கொசு வலை, குழந்தை நாப்கின், குழந்தை எண்ணெய், ஷாம்பு, சோப்பு, குளியல் சோப்பு, கை கழுவும் திரவம், சோப்பு பெட்டி, நகைவெட்டி, கிளிகிழப்பு பொம்மை, சௌபாகிய சுண்டிலேயும், பரிசு பெட்டகம். இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து நம்மளுக்கு 16 பொருளாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்கள். இதோட குவாலிட்டி சொல்லணும்னா பேக் ஓரளவு குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த பரிசு பெட்டகத்தை ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக நான் வந்து குழந்த பெற்றப்போ தான் இதை வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது. இது மாதிரி எல்லோ கலரில் நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெட்டு கொடுத்துருக்காங்க, பேபி பெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேபி பெட்டு வந்து எந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து இது அவ்வளோவா கம்ஃபர்டபுள் இல்லை. இதில் உள்ளே இருக்க பஞ்செல்லாம் வெளியே வர மாதிரி, குழந்தைய படுக்க வச்சா அது மேலே வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. ட்ரெஸ்ஸஸும் லங்கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒன்று மூணு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சட்டை, இது மாதிரி ஒரு சட்டை கொடுத்துருக்காங்க. அந்த சட்டை நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த குழந்தைக்கு போட முடியாது, ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு 3 லங்கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க, டயப்பர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கிளாத் டயப்பர் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டவலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் இது இன்ன வரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், குழந்தைக்கு 5 மாதம் ஆகிடுச்சு, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்ட் கிளாத்தில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி யாரெல்லாம் பரிசு பெட்டகம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை விட குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜான்சன் பேபி சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. இந்த ஜான்சன் பேபி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் அது யூஸ் பண்ணலை, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், பேபிக்கு யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட அம்மாவுக்கு சோப் கொடுத்துருக்காங்க, மைசூர் சாண்டல் சோப். இந்த எல்லா சோப்புமே நாங்களே தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொம்மை, ஒரு க்யூட்டான பொம்மை இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண வந்து ஹார்டாக இருந்துச்சு, மற்றபடி விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்து நகைவெட்டி, நகைவெட்டி குழந்தை நகைத்தான், ஆனால் நாங்கள் நகைவெட்டியில் கட் பண்ணுறதில்ல, வாயிலேயே கடிச்சு எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு ஜான்சன் பேபியில் வந்து ஷாம்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஷாம்பூவோட ரேட்டுன்னு பார்த்தோன்னா 62 ரூபா. அதே மாதிரி இந்த ஷாம்பு நாங்களே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜான்சன்ஸ் பேபி ஆயில் கொடுத்துருக்காங்க. இந்த பேபி ஆயிலோட ரேட்டு வந்து 120 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க ரோஸ் இதில். ஆனால் இதில் ரோஸோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஓவராக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ஒரு 120 சம்திங் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சௌபாகிய சுண்டி லேகியம், எல்லா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும், அப்போ உங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆக இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிகிழப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோப்பு டப்பா, எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது, சோப்பு டப்பா கூட எல்லோ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொசு வலை,
இந்த கொசு வலை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் என்ன ஒரு ஃபால்ட்டுனா, ஓல்டு மாடலில் இது ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து அந்த நூலை பிடிச்சி மேலே இழுக்கணும். அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை பிடிச்சி மேலே இழுக்கணும். இழுத்தோன்னே கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கு, திடீர்னு டப்புன்னு போயிடுது. குழந்தைக்கு இது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலை. இது வந்து குழந்தைக்குன்னு பார்த்தா சேஃபாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் பட்டுன்னு இது உள்ளே போயிடுது யூஸ் பண்ணும்போது பார்த்தோம். அதனால் எனக்கு சேஃப் கிடையாதுன்னு தோணுச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. இவ்வளோ தான் கவர்மெண்ட்லேருந்து நான் வாங்கின திங்ஸ். அதே மாதிரி அமௌண்ட்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடி இப்போ நான் வாங்கின பொருளில் ஒரு 50% கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணாதது இந்த பெட்டு, இந்த கொசுவலை, இதை மட்டும்தான் யூஸ் பண்ணலை. மற்றபடி அதில் இருக்க எல்லா பொருளையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அதிகமாக இதில் யூஸ் பண்ணது என்னென்னா, அந்த டவல் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன், குழந்தைக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ரிவ்யூவை மறக்காமல் உங்களுக்கு கொடுங்க. இது உபயோகமாக இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.